சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, காசா மனிதாபிமான பகுதியில் ஹமாஸ் ராக்கெட் லாஞ்சரை தாக்கியதாக IDF தகவல், நுசிராட்டில் இஸ்ரேலிய குண்டுவெடிப்பில் 2 பத்திரிகையாளர்கள் பலி, இவை வரிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். மத்திய காசாவில் உள்ள டெய்ரெல் பாலாவில் உள்ள ஒரு இடத்தில் ஹமாஸ் லாஞ்சர் வைக்கப்பட்டதால் இஸ்ரேலின் விமானம் மனிதாபிமான பகுதியாகவும் மற்றும் பொதுமக்கள் தங்குமிடங்களுக்கு அருகிலும் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலினால் நியமிக்கப்பட்ட மனிதாபிமான வலயத்திற்குள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஹமாஸ் ராக்கெட் ஏவுகணைக்கு எதிராகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. IDFன் கூற்றுப்படி ராக்கெட் லாஞ்சர் மத்திய காசாவின் டெய்ரெல் பாலாவில் இடம்பெயர்ந்த பலஸ்தீனிய குடிமக்களுக்கான தங்குமிடத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. ஆளில்லா விமான தாக்குதலை நடத்துவதற்கு முன் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை முன்கூட்டியே எச்சரிப்பது உட்பட பொதுமக்களுக்கு ஏற்படும் தீங்கினை தணிக்க பல முயற்சிகளை மேற்கொண்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் காசா நகரின் ஷெயையா சுற்றுப்புறத்தில் ஹமாஸ் போராளிகளை எதிர்த்து தொடர்ந்து சண்டை நடைபெற்று வருவதாகவும், அங்கு 98வது பிரிவின் துருப்புகள் கடந்த நாள் துப்பாக்கி ஏந்திய பல செல்களை எதிர்த்து போரிட்டதாகவும், அத்துடன் ஆயுதங்கள் மற்றும் உள்கட்டமைப்பை கண்டுபிடித்து அளித்ததாகவும் IDF கூறியுள்ளது. இதேவேளை ஹமாஸ் போராளிகளுடன் சண்டையிடும் அதே நேரம் மறுபுறம் ஹிஸ்புல்லாவுடனான போர் நடவடிக்கைகளிலும் இஸ்ரேல் தன்னை ஈடுபடுத்தியுள்ளது. அதன்படி இஸ்ரேலிய படைகள் லெபனானில் இருந்து நாட்டின் வடக்கு நோக்கி ஏவப்பட்ட சந்தேகத்திற்கிடமான வான் இலக்குகளை உயிரிழப்புகள் ஏற்படாமல் இடைமறித்ததாக தெரிவித்துள்ளது. லெபனானில் இருந்து ஏவப்பட்ட 2 சந்தேகத்திற்கிடமான விமான இலக்குகள் உயிரிழப்புகளை ஏற்படுத்தாமல் பீட் ஹில்லில் ஒரு திறந்த பகுதியில் விழுந்ததாக இஸ்ரேல் எக்ஸில் கூறியுள்ளது. இதற்கிடையில் நியூசிரா தகுதிகள் முகாமில் இஸ்ரேலிய குண்டுவீச்சில் ஊடகவியலாளர் அம்ஜத் யஹோப், அவரது மனைவி ஊடகவியலாளர் வஃபா அபு தபான் மற்றும் அவர்களது குழந்தை ஆகியோர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகமான அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் 10 பலஸ்தீனியர்களும் கொல்லப்பட்டுள்ளனர். யக்யூக் மற்றும் அவரது மனைவி கொல்லப்பட்டதன் மூலம் October 7 காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கியதிலிருந்து கொல்லப்பட்ட பலஸ்தீன ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கை 158 உயர்ந்துள்ளது. இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதலில் பலஸ்தீனியர்கள் மாத்திரமின்றி ஊடகவியலாளர்களும் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்படுகின்றனர். ஏனெனில் இஸ்ரேல் காசாவில் நடாத்துகின்ற அராஜகங்களினை வெளி உலகிற்கு கொண்டு வருவது அங்கு செயல்படுகின்ற ஊடகவியலாளர்களே ஆகும். இதனாலேயே இஸ்ரேலின் தாக்குதலில் ஊடகவியலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் இலக்கு வைத்து கொல்லப்படுகின்றனர். அல் ஜசீராவின் உண்மை சரிபார்ப்பு நிறுவனமான சனத்படி, மத்திய காசா பகுதியில் உள்ள மஹாசி முகாமுக்கு வடக்கே UNRWA உதவி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேலிய குண்டுவீச்சில் ஒரு UNRWA ஊழியர் உட்பட 2 கொல்லப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனத் மூலம் சரிபார்க்கப்பட்ட வீடியோ காட்சிகள் இறந்தவர்களின் உடல்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் டெய்ரெல் பாலாவில் உள்ள அல் அக்ஷா தியாகிகள் மருத்துவமனைக்கு வந்ததை காட்டியுள்ளது. UNRWA ஊழியர் தனது சீருடையினை அணிந்து மனிதாபிமான அமைப்பின் நிலையத்தில் பணிபுரியும் போது தாக்கப்பட்டுள்ளதால் அவர் ஐநா ஊழியர் என தெளிவாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். இதேவேளை இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் காரணமாக காசா பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்களது எண்ணிக்கை 2 மில்லியனை எட்டியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த எண்ணிக்கை காசா பகுதியில் வசிக்கும் சனத்தொகையில் சுமார் 80% என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களில் மேலும் 1 மில்லியன் மக்கள் தாக்குதல்களால் இடம்பெயர்ந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த பகுதிக்கு உதவிகள் கிடைக்காததால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு உணவு, மருந்து, தங்குமிட வசதிகள் வழங்குவது கடும் நெருக்கடியாக மாறியுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தற்போது நடைபெற்று வரும் காசா அமைதிக்கான பேச்சுவார்த்தை குறித்து தாங்கள் நம்பிக்கையுடன் இருப்பதாக பலஸ்தீனியர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி ரஃபா மற்றும் ஹான் யூனிஸ் போரில் வாழ்ந்த காசா வாசியான மன்சூர் ஷௌமன் என்பவர், காசாவிற்குள்ளும் வெளியிலும் உள்ள பலஸ்தீன மக்கள் கத்தாரின் தோஹாவில் நடைபெற்ற போர் நிறுத்த பேச்சுக்கள் குறித்து சற்று நம்பிக்கையுடன் இருப்பதாக கூறியுள்ளார். பலஸ்தீன பேச்சுவார்த்தை குழுவிற்கு நெருக்கமான வட்டாரங்கள் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதை தடுக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால போர் நிறுத்தத்திற்கு ஈடாக October 7 கைப்பற்றப்பட்ட இஸ்ரேலிய வீரர்களை விடுவிப்பது, காசா முழுவதிலும் இருந்து இஸ்ரேலிய துருப்புகளை திரும்ப பெறுவது மற்றும் அனைத்து எல்லைகளையும் திறப்பது ஆகியவை இதில் அடங்கும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். பேச்சுவார்த்தைகள் இன்னும் எந்த உடன்பாட்டையும்
ஏற்படுத்தவில்லை. ஆனால் விடயங்கள் முன்பு இருந்ததை விட நிச்சயமாக மிகவும் நம்பிக்கைக்குரியவை என நம்புவதாக ஷவுமன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.